பிரபல மலையாள நடிகரும் பாஜக மாநிலங்களவை முன்னாள் எம்பியுமான சுரேஷ் கோபியை சத்யஜித் ராய் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவராக மத்திய அரசு நியமித்துள்ளது. அந்த நிறுவனத்தின் ஆட்சிமன்ற குழு தலைவராகவும் அவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய செய்தி ஒலிபரப்பு அமைச்சர் அனுராக் தாக்கூர் தமது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு சுரேஷ் கோபி இந்த பதவியில் இருப்பார். செய்தி ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்த நிறுவனம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. களியாட்டம் என்ற மலையாள படத்திற்காக சிறந்த நடிகர் என்ற தேசிய விருதை பெற்ற சுரேஷ் கோபி அதிரடியான மலையாள கமர்ஷியல் படங்களில் ஆக்ஷன் ஹீரோவாக பல படங்களில் நடித்துள்ளார். மணி சித்திரத்தாள், கமிஷனர், ஏலம், பாப்பன் போன்றவை அவரது பல வெற்றி படங்களில் சில என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.